வணக்கம். செய்தி சுருக்கம். புதிய வகை கொரோனா வைரஸ் பரவுவதால் வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றனர். சென்னை ஏர்போர்ட்டில் செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். அப்போது சில பயணிகள் ஒத்துழைப்பு தர மறுப்பதாக ஏர்போர்ட் அதிகாரிகள் கூறினர். அப்படிப்பட்ட பயணிகள் மீது போலீஸ் மூலம் நடவடிக்கை எடுக்க ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டார். திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அழகிரி மீண்டும் கட்சியில் சேர்க்கப்படவில்லை. பொறுமை இழந்த அழகிரி தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தனிக்கட்சி தொடங்கி திமுகவின் ஓட்டுகளை பிரித்து ஸ்டாலினுக்கு பாடம் புகட்ட திட்டம் போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ரஜினியுடன் அழகிரி கைகோர்க்கக்கூடும் என தகவல்கள் வெளிவரும் நிலையில் சென்னை கோபாலபுரம் இல்லத்துக்கு அழகிரி இன்று வந்தார். தாயார் தயாளு அம்மாளை பார்த்து உடல்நலம் விசாரித்தார். ஜனவரி 3ஆம் தேதி ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக அழகிரி சொன்னார். அந்த ஆலோசனைப்படி என்னுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்களோ அந்த ஆலோசனைப்படி நான் நடப்பேன். சொல்லிட்டேன், 3ஆம் தேதி ஆலோசனை கூட்டம், அதுக்கப்புறம் தான் எந்த முடிவும் எடுப்போம். அவருக்கு நேற்று ஹைதராபாத் கூட கேன்சல் சொல்லி பேப்பர்ல நான் பார்த்தாலும் எனக்கு தெரியும். கண்டிப்பா ஆதரவாளர் என்ன சொல்றாங்களோ அதுபடி நிச்சயம். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் 1 மாதமாக தொடரும் நிலையில் 6 மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளுடன் பிரதமர் மோடி நாளை உரையாடுகிறார். வீடியோ கான்பரன்சிங் மூலம் இந்நிகழ்ச்சி நடக்கிறது. அப்போது 9 கோடி விவசாயிகளுக்கு தலா 2000 வீதம் 18,000 கோடி ரூபாயை அவர்களது வங்கிக் கணக்கில் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் மோடி டெபாசிட் செய்கிறார். சிறு குறு விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 7வது தவணை இதுவாகும். இதுபோல விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து விவசாயிகளிடம் கருத்துக்களை கேட்கிறார் பிரதமர் மோடி. சிவா இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் அண்ணாத்த படப்பிடிப்பு டிசம்பர் 14ஆம் தேதி ஹைதராபாத்தில் தொடங்கியது. நடன இயக்குநர் பிருந்தா நடன அமைப்பில் பாடலுக்கான ஷூட்டிங் நடந்து வந்தது. கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளுடன் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட போதிலும் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதை பட தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் உறுதிப்படுத்தியது. இதனால் படக்குழுவினர் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். ரஜினி உள்ளிட்ட மற்றவர்களுக்கு தொற்று இல்லை. படப்பிடிப்பு உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. ரஜினி ஹைதராபாத்திலேயே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். 2 நாளில் அவர் சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 31ஆம் தேதி கட்சி பற்றி ரஜினி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ள நிலையில் அண்ணாத்த படக்குழுவினருக்கு கொரோனா உறுதியானது சூப்பர் ஸ்டார் ரசிகர்களை கவலையடைய செய்துள்ளது. சென்னையில் 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகிறது. ஏர்போர்ட் டு வண்ணாரப்பேட்டை வரையிலான தடம் திருவற்றியூர் விம்கோ நகர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தடத்தில் பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு சோதனை ஓட்டம் நடத்தப்பட உள்ளது. முதலில் டிராலி மூலமும் பிறகு டீசல் இன்ஜின் மூலமும் சோதனை ஓட்டம் நடத்தப்படும். கடைசியாக மெட்ரோ ரயிலை இயக்கி சோதிக்கப்படும். அதன் பிறகு தினமும் ரயிலை இயக்கி சிக்னல் செயல்பாடுகள் பரிசோதிக்கப்படும். சோதனை ஓட்டம் நடத்தப்படும் போது ஏதாவது பிரச்சினை கண்டறியப்பட்டால் அது உடனுக்குடன் சரி செய்யப்படும். ரயில்வே பாதுகாப்பு கமிஷனர் ஆய்வு நடத்தி ஒப்புதல் வழங்கிய பிறகு மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும். அநேகமாக ஜனவரி இறுதியில் விம்கோ நகர் வரை மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என சிஎம்ஆர்எல் அதிகாரி ஒருவர் கூறினார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. பகல்பத்தின் கடைசி நாளான இன்று நம்பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் எனப்படும் மோகினி அலங்காரத்தில் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு உலா வந்தார். பின்னர் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். நம்பெருமாளை 1000கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சேவித்து வருகின்றனர். முக்கிய திருநாளான வைகுண்ட ஏகாதசி எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு நாளை அதிகாலை 4:45 நடக்கிறது. கொரோனா காரணமாக பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. நாளை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் என கோவில் நிர்வாகம் தெரிவித்தது.